அம்மா 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 கோவப்பட்டாலும் எல்லா வரத்தையும் உன் மேல சுமத்தினாலும் நான் உன்னை விட்டு போகல. என் பொண்ணை எப்படி பார்க்கணும்னு ஆசைப்பட்டனும் அப்படியே பார்க்கிற சந்தோஷம் எனக்கு போதும். உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் உன்னைய இந்த அளவுக்கு ஆளாக்குவது என் லட்சியமா இருந்தது. தவிர அதுல தப்போ சரின்னோ பார்த்து கவலைப்படல. இப்ப எது தப்பு எது சரின்னு தெரிஞ்சு நடந்துக்கிற பொண்ணு இதை மாத்தி காட்ட போராடணும். இந்த உலகத்துல என் பொண்ணை விட்டுட்டு தனியா போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு பொண்ணு இந்த சமூகத்துல தனியா வாழ்றது எவ்வளவு கஷ்டமெல்லாம் இருக்கும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். சிலப்பதி மட்டும் இல்லை, இன்னும் இந்த மாதிரி ஆளுங்க உன்னை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. நமக்கு கஷ்டம் வரும்போது கண் கலங்கி நிக்க கூடாது, அதை எதிர்த்து போராடணும். அந்த மாதிரி நீயும் வரணும். என் பொண்ணால எதையும் சமாளிக்க முடியும். இப்படிக்கு உன்னோட அம்மா. ஒண்ணு இல்ல, ரிலாக்ஸ். இப்ப குழந்தை பருவத்துல இருந்து சமகாலத்துக்கு வா. ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், ரிலாக்ஸ், பதட்டப்படாத. கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை தர. ஸ்லோவா ஓபன் யுவர் ஐஸ். சார், காஃபி. ஹேவ் சம் ஹாட் காஃபி. கம் அண்ட் கெட் அப். செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? நான் தன்னந்தனியால் ஆயிட்டேன். எனக்குள்ள இருந்த கோபம், வெறி, சோகம் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஆசையா பாக்குற ஆண்கள் மேல எனக்கு கோபம் வந்துச்சு. அம்மாவோட வாழ்க்கையை நாசமாக்குன செல்லப்பத்தி அங்கு தான் எனக்கு முதல் எதிரி. அவனை முதல்ல கொல்லணும், கொல்லணும். கொன்னுட்டேன். எனக்கு மது எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு கொஞ்ச நாளே பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டா. ஒரு நாள் ஆபீஸ்ல What is this, Pravalika? What happened, sir? வார் ரூம்ல கிளியரா பிரசன்டேஷன் கொடுத்துருக்கேன், சரியா ஃபாலோ பண்ணலையா? வாட் இஸ் திஸ்? சாரி சார். இத பாஸ் கிட்ட கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? ரியலி சாரி சார், பட் இட்ஸ் வெரி ஸ்மால் மிஸ்டேக். ஓ, ஸ்மால் மிஸ்டேக். மிஸ்டேக் ஸ்மாலா பிக் ஆன நீயே டிசைட் பண்றியா? டிஎல் என்ன லூஸ் நினைச்சியா? நோ சார். கம் டு மை கேபின். Sit. It's okay, sir. Sit down. Pravalika, சின்ன பசங்க தப்பு பண்ணா தலையில தட்டி வேலை வாங்கலாம். ஆனா நீ சின்ன பொண்ணு இல்ல. Sorry, sir. நீ மிஸ்டேக் பண்ணிருக்க. நம்ம பண்ண தப்புக்கு தண்டனை ஏதாவது இருக்கும் இல்லையா? Punishment-ஆ, sir? Pravalika, cool. It's not like that. Punishment கொடுக்கறதுக்கு நான் என்ன ஸ்கூல் வாத்தியாரா? இது பாஸ் வரைக்கும் போகாம நான் பாத்துக்கிறேன். இட்ஸ் மை ப்ராமிஸ்.
Thank you, sir. Only thank you. உன்னை ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு. You're gorgeous, simple, cute and hot. அப்படியே ஒரு நைட்டியம் கூட. Sir! Hey, cool. இப்போ உன் ஜாப் என் கையில் இருக்கு. உன் வேலை போய் கம்பெனியை விட்டு வெளியில் போறியா இல்லை என் கூட ஒரு நாள் நைட் ஸ்பெண்ட் பண்ணுறியா? நீயே முடிவு எடுத்துக்கோ. ஏய், நல்ல கிஃப்ட் வேணாலும் வாங்கித்தரேன். வீக்கெண்டுக்கு இன்னும் 2 days டைம் இருக்கு. நீ ஓகேன்னா இதே ஆஃபீஸில் வீக்கெண்டுக்கு இதை விட சேஃபான ஒரு பிளேஸ் வேறு எங்கேயுமே இருக்காது. நல்லா யோசி. போட்ட பிளான் படி நீ வருவன்னு எனக்கு தெரியும். ஆனா உன் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் நீ வருவியா இல்லையான்னு ஏதோ ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. எப்படியோ வந்துட்டேன். தேங்க்ஸ். You're looking so beautiful. உன்னை இப்படி பார்க்கும்போது அனாவசியமாக ஒன் டைம்னு சொல்லிட்டுன்னு தோணுது. எனக்கு என்னவோ இப்போ நீ லைஃப் ஃபுல்லாக போகணும்னு தோணுது. இன்னைக்கு உனக்கு ஸ்பெஷல் டே. பை தி வே, ஆர் யூ வர்ஜன்? ஜெயில் அதிகாரின்ற திமிரில் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ற அந்த மிருகத்தை கொன்னுட்டு. உங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கிற வாட்ச்மேன் எப்படி செத்தாரு? எல்லாரும் அவரை நல்லவர்னு சொல்றாங்க. அவன் ஒரு பசுத்தோல் போத்தி இருக்கிற புலி. சொல்லுங்க, இந்த அவனை உங்க பால்கனில விழுந்துருச்சு. வாங்க மேடம். நீங்க போய் எடுத்துட்டு இருங்க. வர மேடம். என்ன குஞ்சப்பன், என்ன வேணும்? ஒண்ணு இல்லை மேடம், உங்ககிட்ட ஒரு விஷயம் காட்டிட்டு போலாம் வந்தேன். இது கொஞ்சம் பாருங்களேன். என்ன இது? அது முதல்ல கொஞ்சம் பாருங்க. என்ன பண்றதுன்னே தெரியல ஜான். சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப கோபப்படுறாரு, கிட்ட வராரு, திடீர்னு தள்ளி விடுறாரு, சாடிஷ் மாதிரி பிகேவ் பண்றாரு. அவரை ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு. பாப்பாக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்கு. அம்மா அப்பா கிட்ட சொல்லலான்னு பார்த்தா யார்கிட்ட சொல்றதுன்னே தெரியல ஜான். ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் வேணா
உனக்கு அட்வைஸ் பண்ணலாம். ஆனால் இதை பற்றி உன் ஹஸ்பண்டுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ண முடியாது, ஏன்னா அவருக்கு என் மேலே சந்தேகம் வந்து ப்ராப்ளம் பெருசாயிரும். குழந்தைய கூட சந்தோஷமாக இருக்கவை, அவர் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு. தேங்க்யூ ஜான், இதெல்லாம் உங்ககிட்ட சொன்ன பிறகுதான் என் மனசு இப்ப ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஓகே சைலு, ஓகே ஓகே. இதுக்கு என்ன இப்போ? என்ன ஒரு நட்பு இல்ல, இப்போ அத வாலியூம் இல்லாம பாருங்களேன், உங்களுக்கே புரியும். இது மட்டும் உங்க சேடிஸ்ட் ஹஸ்பண்ட் பார்த்தார்னா ரொம்ப நல்லா இருக்குல்ல. என்ன பிளாக்மெயில் பண்றியா? ஓ, நீங்க அது பிளாக்மெயில் சொல்றீங்களா? எவ்வளவு பணம் வேணும்? சீச்சி, என்னங்க நீங்க காசுக்காக இப்படி ஒரு காரியம் பண்ற அளவுக்கு நான் அவ்வளவு கேவலமானவன் கிடையாதுங்க. அப்புறம் வேற என்ன வேணும்? சமைச்சு சாப்பிடறவனுக்கு ஒரு வீட்டு சாப்பாடுங்க, என்ன மாதிரி பிச்சைக்காரனுக்கு பல வீட்டு சாப்பாடு. அதான் அதுதான் நீங்க நினைக்கிறதுதான். உங்க சேடி ஹஸ்பண்ட் கூட இருக்கிற மாதிரி அப்பப்ப என் கூடயும் அடி செருப்பால ராஸ்கல் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சுங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் இப்படித்தான், ஆனா போக போக பழகிடும். இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற அத்தனை லேடிஸ் வேண்டாமோ இதுலதான் இருக்கு. போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. ஐயோ வேணாம் மேடம், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்க. அப்படியும் பைப் நினைச்சியா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, பரவாயில்ல நான் உள்ளதான் போவேன். ஆனா நீங்க ரோட்டுக்கு போயிடுவீங்க, பரவாயில்லையா? உங்களுக்கு மானம் போகும், பரவாயில்லையா? அப்புறம் நடு ரோட்ல நின்று எல்லாரையும் வா வான்னு கூப்பிடணும், பரவாயில்லையா? அதனால மேடம் சொல்றேன், நடு ரோட்ல விக்கிற தக்காளி வெள்ள கூட ஏறி போச்சு, அதனால பேசாம நான்வெஜ்க்கு மாறிடுங்க. நான்வெஜ் மட்டும் தான் பெஸ்ட், அதான் பாத்தீங்களா?